யார் பேர் ராஜமௌலி? நம்ம ஒய்ஃப் கரெக்ட் பண்றது இவங்கிட்ட ஐடியா கேட்போம். மச்சான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேடா. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் புதுசா கல்யாணம் பண்ணிருக்காண்டா. ஓகே. அவன் ஒய்ஃப் அவனை சித்திரவதை பண்றாடா. அப்படியா? படிக்க சொல்லி செம்ம அடி அடிக்கிறான். ஹோம் ஒர்க் வேற கொடுத்துட்டு போறான். அடி கூட பரவாயில்லடா, ஆனா அவன் கொடுத்துட்டு போற ஹோம் ஒர்க் தான் முடியல. இவங்களை எப்படியா சேர்த்து வைக்கணும் மச்சான். நீ ஏதாவது ஒரு ஐடியா கூட. ஏன் ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகும் போச்சு. ஏன்னா ஒரு ஐடியா கொடுறா. சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணலாம்டா. சரி மச்சான், இருண்டு போன என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில எண்ணெயை ஊத்தி பிரகாசமா எரிய வச்சிட்டேன். இந்த வண்டாலே அணைக்கிறதுக்கு. உங்க பர்சனாலிட்டிக்கும் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறதுக்கு எத்தனை பேர் அதை விட்டுட்டு இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அது உங்க ரேஞ்ச் கம்மியா இருக்கு. முதல்ல இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. சின்ன வயசு இந்த ஃப்ரெண்ட் உடனே கட் பண்ண முடியாது. முதல்ல உன்ன உள்ள விட்டு தப்புடா. என்ன அவனை பார்த்து வைக்கப்படுறான்? இல்லம்மா, நீ உள்ள போமா, உள்ள போங்க. நீ போய் பிரஷப் பாயுவாமா, போ. ஆ போ. டேய், எது வெளிப்படா. ஏ, நாங்க சின்ன சிறுசுங்க, அப்படி கூட இருப்போம். நீ இந்த டிஸ்டர்ப் வெளிப்போ. குடுத்து வச்ச வேண்டா. உனக்கு இப்படி தேவத மாதிரி ஃபிகர் இப்பதான்டா தெரிது. அனுபவிடா. நீ எங்க வரன்னு அழகான பொண்டாட்டி கட்டலாம், ஆனா அழகான ஃப்ரெண்ட் வச்சுக்கோ. நாளைக்கு வராத. போடா. ஏ, நாளைக்கு நான் ஊருக்கு போக போறேன். நீ தான் ஊருக்கு போற, நான் வந்து பொண்டாடி பாத்துக்கிறேன். டேய், உன் பொண்டாடி சொல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா. அழகான பொண்டாடி கட்டின பயன் சாக வேண்டியதான். முதல்ல வீடை மாத்தணும். ஃப்ரெண்டை பார்க்க வரானுங்களா இல்ல ஃப்ரெண்டோட பொண்டாடி பாக்குறானுங்களா தெரியல. ஏ பார் அரண்மனை, பி பார் பாகுபலி.